ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, உலகளாவிய வர்த்தக மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு, இந்தியா வந்து சூப்பர் வேகத்தில் பணியாற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. இது நாட்டில் உள்ள அவர் நாட்டின் மேல் வச்சிருக்கும் ஒரு நம்பிக்கையை காமிக்கிறாரு. நிச்சயமாக, அதாவது நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஹெக்டேவார் அவருடைய இதில் வந்து ஒரு பாடல் இருக்கும் தமிழில், என்னென்னா, சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன் வருவோர் வேண்டும், மாபெரும் தியாகிகள் படை வேண்டும் என்று ஒரு பாடல் வரி. அந்த பாடல் வரி கேட்டிங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் சாகால இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு உத்வேகம் வரும். வந்து அதே போல் இன்னொரு பணி, இளைஞர்களே சங்க பணி வளர்க்க வருவீர், இறை பணியே இந்த பணி என்றே உணர்வீர். ஒரு நாடு நாடாக இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டில் வாழக்கூடிய தலைவன் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால்தான் அந்த மக்களும் நேர்மையாக இருப்பார்கள். வாய்மை, எளிமை, தூய்மை, நேர்மை. அதனால்தான் தமிழக அரசினுடைய முத்திரையே வாய்மை, வாய்மையே வெல்லும். ஆனால் அது திராவிட கட்சிகளுக்கு அந்த வார்த்தையை பொருந்தாது. முத்திரையிலனா வாய்மையே வெல்லும், ஆனால் அவர்களை பொறுத்த வாய் மொய்யே வெல்லும். இதுதான் அவங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு உள்ள சித்தாந்தம். வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்று உலக அரங்கத்தில் அந்த வர்த்தகத்தினுடைய அதில் மாநாட்டில் வந்து நம்முடைய இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக நாடும் வளர்ச்சி கொண்டுள்ளதை சொன்ன காரணம் என்றால், ஒரு விவசாயி ஒரு நெல் பயிரிடுறாங்கன்னா அந்த நெல்லுடைய தன்மையும் அந்த தண்ணீர் அந்த வயலில் அந்த நெல் பதிர் வரும்போது பூச்சியெல்லாம் அடிக்காமல் வராமல் இருக்கிறதுக்கு அது மருந்தெல்லாம் போட்டு அது எப்படி மகசூல் பண்ணுவாங்கன்னு அந்த விவசாயிக்கு தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதே போல் இந்தியாவை 2014 இன்றைக்கு வரைக்கும் நாட்டின் வல்லரசாக ஒரு திகழாக கொண்டு பெரிய செய்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை மத்தியிலிருந்து மீண்டு இந்தியாவை மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு உலக நாடுகளே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கும், கொரோனா காலங்களில் எவ்வளோ ஏழ்மையில் உள்ள நாடுகளெல்லாம் உதவிக்கரம் நீடுது நம்முடைய பாரத நாடு. இன்று வரையிலும் இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டுமில்ல, நிறைய சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் இந்தியா வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கிறது. அவர்களும் நம்மளை போன்றவர்கள் தான், நம்மளை போன்றவர்கள் உணர்வு எல்லாம் இருக்கும் நாடு, தேசியம், தேசபக்து, அந்த நாட்டினுடைய கல்லாமை, இயலாமை, பசியாமை போன்ற பொல்லாமையை அகற்றி, இருளை அகற்றி, எல்லோரும் ஒரு ஆன்மீக சிந்தனையும், எல்லோரும் பசி இல்லாமல் தொழில் முனைவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாடு உலகத்திலே என்றால் அது இந்தியா மட்டும்தான். ஏழைகளுக்கு பகவினைக்கும் மன்னித்தல்வா இறைவா என்பது போல் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேபாளம் போன்ற நாடுகளுக்கும் கூட உதவிக்கரம் நீட்டக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அகமும் புறமும் நன்கு அறிந்தவர். அதனால்தான் அவர் எல்லா மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எந்த உலக நாடுகளும் தமிழை மையம் கொண்டு பேசுவார் பாருங்க. இன்னும் சொல்கிறேங்க, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு வந்துட்டு போனால், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் 38 மாவட்டத்துக்கும் வந்து சென்றால் 2026 தமிழகத்தை பாஜக ஆட்சி அமையும். காரணம் என்றால், இந்தியாவில் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒரு ஆன்மீக தேசம், மற்ற மாநிலத்தை விட மக்கள் ரொம்ப புரிந்துணர்வு உள்ளவர்கள். ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னால் உன்னிப்பாக கேட்பாங்க, என்ன சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு. உதாரணத்துக்கு செஸ் விளையாட்டு, செஸ் விளையாட்டுடைய கேபிட்டல் இதுவே இறைவனுடைய இது, அந்த காந்திமதி அம்மன் கோயில் மேட்டு வரலாறுலாம் சொல்லும்போது திராவிட சித்தாந்தத்துக்கு உள்ள முதலமைச்சர் ஸ்டாலினே பிரமித்து போனார்களா இல்லையா, ஏன்னா அவர் தானே பேசணும் ஆச்சு அந்த கதையெல்லாம். ஆனால் ஒரு பிரதமர் அதை எடுத்து உள்வாங்கி துண்டிச்சுட்டு எழுதாமல் காணாமல் படித்து அப்படியே பிரமிக்காக்குற அளவுக்கு பேசுறாருனால் ஒரு தலைவனுக்கு அதுதான் அழகு. அதனால தான் அவர் சொல்ல, உலக நாடுகளில் இந்தியா ஒரு வல்லரசு மட்டுமல்ல, ஒரு நல்ல அரசு, அரணோடு பணியாற்றக்கூடிய இந்த அரசு நிச்சயமாக மக்களுக்கு மட்டுமல்ல உலக நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக, ஒரு கலைஞரை விளக்காக திகழும் என்பதை நம்பிக்கை ஊட்டியுள்ளதுதான் அந்த மாநாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேச்சு எல்லோரும் ஏற்புடையது என்பது என்னுடைய கருத்து. பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.